தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் டிஜிபி திருப்பாதி நேரில் சந்தித்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வேர்முருகன் இணைகிறார். வேர்முருகன், தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டிஜிபி திருப்பாதி உடனான ஆலோசனை எதற்காக நடைபெறுகிறது? கூடுதல் விவரங்கள். சமினா, தற்போது கிரீன்வேஸ் இல்லத்தில் அமைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் முருகன் அவர்களோடு சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அந்த சந்திப்பின் பொழுது முக்கியமாக வருகின்ற 22ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் கொரோனா காரணமாக விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு தமிழக அரசு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு தற்போது பாஜக தலைவர் சந்திப்பு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கிரீன்வேஸ் இல்லத்தில் அமைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் தற்போது டிஜிபி திரிபாதி அவர்கள் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சற்று ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாக தான் வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். குறிப்பாக விநாயகர் சிலை பொது இடங்களில் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த கொரோனா காலத்தில் முழுமையான கட்டுப்பாடோடு நடத்த முடியுமா, குறிப்பாக அதிக மக்கள் பொது இடங்கள் கூடாமல் அது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமினா, தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தார். விநாயகர் சதுர்த்தி என்று சிலைகளை வைத்து வழிபடவும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடவும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருந்தார் இல்லையா? தனிமனித இடைவெளியுடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் என அவர் வலியுறுத்தி இருந்தாரா? அதாவது ஊர்வலம் கூட நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். அதாவது வழக்கமாக விநாயகர் சதுர்த்தி என்று பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் கடற்கரைக்கு சென்று ஊர்வலமாக அது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அது கடந்த காலங்களில் ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கொரோனாவினுடைய அச்சத்தின் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள், குறிப்பாக 1 மீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலம் நடைபெற்றால் அது பெரிய கொரோனா தொற்று இடமாக மாறிவிடும் என்கின்ற ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது. அதன் காரணமாக ஊர்வலத்தை கூட நாங்கள் தவிர்த்து விடுகிறோம் என்று பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பாஜக தரப்பு மட்டுமில்லாமல் பல்வேறு இந்து அமைப்புகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதற்கான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் டிஜிபி திரிபாதி அவர்கள் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்துவது என்பது, ஒருவேளை நாளை விநாயகர் சதுர்த்தி தினத்தை கொண்டாடும் பொழுது பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைப்பதற்கு அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் வந்து பார்த்து ஆலோசனை நடத்தினார். அவர் செய்தியாளர் சந்திப்பினுடைய நிறைவில் தெரிவிக்கின்ற பொழுது நாளை முதலமைச்சர் நல்ல அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். எனவே பல்வேறு இடங்களில், குறிப்பாக சென்னையில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட இடங்களிலும், தமிழ்நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட இடங்களிலும் விநாயகர் சிலைகள் வழக்கமாக வைத்து வழிபடுவது வழக்கம். தற்பொழுது அந்த நிலைக்கு தற்போது தமிழகம் அந்த தடையை நீக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஷமினா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை டிஜிபி திருப்பாதி தற்பொழுது நேரில் சந்தித்து ஆலோசித்திருக்கிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அனுமதி கோரி இந்து அமைப்புகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் திரு வேல்முருகன் வழங்குகிட்டோம். தங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன்.